ஹாய் எல்லாத்தையும் வணக்கம். எல்லாத்துக்கும் நீட் எக்ஸாமினேஷனோட ஃபேஸ் டூ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து நீட் ஃபேஸ் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருப்பீங்க. உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன் இதெல்லாமே வச்சு உங்களோட ஃபேஸ் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஃபேஸ் டூ ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக இருக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இருக்கும். ரீ எக்ஸாம் ஆல்சோ இனிமேல் இருக்காது, அதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு ரூமரையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. ஒன்லி என்டிஏல இருந்து வர இன்ஃபர்மேஷனை மட்டுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், கேதர் பண்ணிக்கணும். ஸோ ஃபேஸ் டூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கான என்டிஏ வெப்சைட்டில் இது வரைக்கும் என்ன நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 9 கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கான அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மட்டும்தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இது வரைக்குமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது சீக்கிரமே கொடுத்துருவாங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு செப்டம்பர் 9 வந்துச்சு கடைசியாக, அர்ஜென்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஆஃப் நீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஸோ அது மட்டுமே லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்டேட் அப்படிங்கிறது என்டிஏல இன்னும் வரல. நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீட் ஃபேஸ் டூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்னா, 10th மார்க் ஷீட், ரெசிடென்ட்ஸ் மைனாரிட்டி, ரிலிஜியஸ் மைனாரிட்டி, மார்க்ஸ் டீட்டெயில் எல்லாமே அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஹோம் பேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யூர் நாலேஜ் ஆஸ் மச் அஸ் யூ கேன்.